எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சொல்றான் சபத் டே வந்து ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சாருன்னு. அப்போ நம்ம ஏன் அது ஃபாலோ பண்ண முடியும்? சபத் ஏதேன் தோட்டத்துல கொடுக்கப்படுது. ஆமா, நான் அப்படி அவன் என்கிட்ட சொல்றான். ஆனா நம்ம ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரத்துல மூணாவது வருஷத்துல என்ன பாக்குறோம்னா, தேவன் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்து ஓய்ந்திருந்தார்னு எழுதிருக்கு. ஆனா தேவன் அதை மனுஷர்களுக்கு கொடுத்தாருன்னு ஒரு கட்டளை இல்லையே. நான் அது சொன்னேன் அவன்கிட்ட. ஆனா அவன் சொல்றான் எக்ஸோடஸ் புக்ல ஆண்டவர் ஓய்ந்திருந்தார், அதே போல நீங்களும் ஓய்ந்திருங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கு, எழுதிருக்கு பைபிள்ல. அப்போ என்னால ஒண்ணு சொல்ல முடியல. நான் அதான் ஆண்டவர் ஆறாம் நாள்ல ஆதாம் ஏவலும் சிரிச்சிட்டு ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தாரு. அப்போ ஆறாம் நாள் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவலும் இதுல இருந்து ஓய்ந்திருப்பாங்க. அதுக்கு முன்னால் அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க? அவங்க சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து தேவனுடைய அந்த ஓய்வுக்குள்ள தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்ம பார்க்க போனோம்னா, அவங்க பாவம் செஞ்சு அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியேறின பிறகுதான் அவங்க வேர்வு சிந்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வேதத்துல பாக்குறோம். நம்ம பார்க்கலாம், ஆதாம்ல இருந்து எடுத்து நோவா வர, நோவால இருந்து எடுத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க யாருமே இந்த சாபத்தை ஃபாலோ பண்ணுனாங்க, பண்ண சொன்னாங்கன்ட்டு வேதத்துல வந்து ஒரு எவிடன்ஸும் இல்லை. வேதத்துல இல்லப்பா, அதே போல வெளியும் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அப்படியாண்ண, அப்போ ஆதாம்ல இருந்து மோசஸ் காலம் வர யாரும் அது ஃபாலோவே பண்ணலையா? ஆமாப்பா, 2000 காலம் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல்ல இருந்து 2000 காலம் வர யாருமே அதை ஃபாலோவே பண்ணவே இல்லைப்பா. டைசன் இங்க நின்னுட்டு இருந்த மாதிரி இருக்கு. என்னப்பா தம்பி, டைசன் கூட எல்லாம் சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன். பெரிய ஸ்காலர் ஆச்சா, பைபிள் ஸ்காலர் ஆச்சா? ஏய் பர்னபாஸ், நீ வேற என்ன பார்த்த தமாஸ் பண்ணிக்கிட்டு? இல்ல நான் சும்மா இதெல்லாம் பார்த்தேன். இல்ல நான் சும்மா அந்த டவுட் இருந்து பைபிள் பத்தி அதான் கேட்டுட்டு இருந்தேன். அச்சா அச்சா. ஏய் டைசன் அப்பா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆ சொல்லு பர்னபாஸ். இல்ல நம்ம அந்த ஒருத்தர் என்கிட்ட இப்படி கேட்டார் பத்திக்க, என்னன்னா நம்ம ஓய்வு நாள் இருக்கலாம், ஓய்வு நாள் குறித்து அவர் கேட்டாரு. ஓய்வு நாள் வந்து நித்திய கட்டளை அப்படின்னு சொன்னாரு, அதை பத்தி என்ன உனக்கு ஏதாவது தெரியுமா? உதாரணத்துக்கு விருத்த சேதனம் பண்றது, அது ஒரு நித்திய கட்டளை தான் அப்படின்னு வேதத்துல எழுதிருக்கு. வேற யூதர்கள் பஸ்கா, அது ஒரு நித்திய கட்டளைகள்னு வேதத்துல எழுதிருக்கு. வேற பாவ நிவாரண பலிகள், அது ஒரு நித்திய கட்டளைன்னு வேதத்துல எழுதிருக்கு. சோ இந்த இந்த நாட்கள் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா? புரியுது?